स्वीट मॉर्निंग डॉन, वेलकम टू मैसेज क्लास। पर्पस हमें तो बहुत आमीन है ना, सेकंड पार्ट पार्ट। सो टुडे हम थर्ड पार्ट पार्ट करो। ऑलरेडी यूनिट स्कूल में आने को तो सेज बता रहे ना, लास्ट क्लास में तो उसमें आने का। सो टुडे क्लास हम पार्ट करो। गा 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 किंग क्राइड बेगिंग हर टू ब्रिंग हिम ओवर सम फूड। गैलिलियो ही स्क्रीम्ड बैक मॉकिंगली, बट ही केप्ट कॉलिंग प्लेंटिफुली एंड आफ्टर अ मिनट और सो ही अटर्ड अ जॉयफुल स्क्रीम। हिज मदर हैड पिक्ड अप अ पीस ऑफ फिश एंड वाज फ्लाइंग अक्रॉस टू हिम विद इट। ही लीन्ड आउट ईगरली टैपिंग द रॉक विद हिज फीट ट्राइंग टू गेट नियरर टू हर एज शी फ्लू अक्रॉस, बट व्हेन शी वाज जस्ट ऑपोजिट टू हिम abreast of the ledge, she halted her leg hanging limbs, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. So first man of the sonar namaga ga ga ga, he cried begging her to bring him over some food. So inga yaar ga 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 katra sound idra appdi paarna appo young seagull irukkalaya sonidra young seagull na appo ga 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 sound kodudhu अगर सउंड अगर फुट वेना पड़े फुट कहिया मोहिंगी सोपोसिटे ना पड़े स्त्री पाँच अवर्स अंड डन इतना
பறந்துட்டே இருக்குது. ஹிஸ் மதர் ஹேட் ஸ்மூவ்ட் அப்வர்ட்ஸ். அவங்க மதர் வந்து பார்த்துட்டாக்கல ஸ்மூவ் பண்ணாங்க டு மூவ். அவங்க இல்லாமல் நாங்கள் மூவ் பண்ணலாம் அப்வர்ட்ஸ் வந்து இவங்க எல்லாம் பண்ணாங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ் ஹி பாஸ்ட் பெனி ஹேட் ஹி ஹியர் த ஸ்வீஸ் ஆஃப் த ஹர் விங்ஸ். ஸோ இப்போ மறக்கிறப்ப ஒரு மாதிரி ரொம்ப யாராக இருந்தாலும் பறக்கிறதுமா சவுண்ட் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு, சவுண்ட் வந்துட்டுருக்கு. அதை என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இதான் இந்த செகண்ட் பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா யங் சீக்கிலேருந்து இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஃபுட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க அப்பா எல்லாமே இருக்காங்க, மதர் சீக்கு என்ன பண்ணாங்க ஃபுட் எடுத்துகிட்டு கொடுத்துறாங்க. பொருட்களுக்கு ரொம்ப கிட்டே வந்துருந்தாங்க, அதுலேயே அவங்க பசி தாங்க என்ன பண்ணி இதுவும் தன்னை மறந்தான் அப்படின்ட்டு ஃப்ரை பண்ணிவிடுவோம். ஃப்ரை பண்ணி போயிட்டுருக்கு, அப்போஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த தேர்ட் பேராகிராஃப் The monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment, he felt his wings spread outwards. The wings rushed against his breast feather, then under his stomach and against his wings. He could feel tips of the wings cutting through the air. He was falling headlong now. He was soaring gradually downwards and upwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings ocean and he soared upward. So third paragraph. Then a monstrous terror seized him and his heart stood still. அப்படி எப்படி இருக்கு இந்த லைன்லாம் சொல்கிறாங்கனாக்கா அதுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக அப்படி சொல்லுது. ஒரு டெரிஃபிக்கான ஒரு ஃபியர் வந்து ஏற்படுது. அந்த ஃபியர் என்ன அந்த ஹார்ட் பீட் என்ன அது ஸ்டாப் ஆகிற அளவுக்கு அந்த ஃபியர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி குட் ஹியர் நத்திங், அதுக்கு என்ன எதுவுமே கேட்கவே இல்லை. பட் இட்ஸ் ஒன்லி லாஸ்டட் இயர் மொமெண்ட்ஸ் மொமெண்டெல்லாம் இந்த மறந்துடுச்சு. த நெக்ஸ்ட் மொமெண்ட் ஹி ஃபெல்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் மொமெண்ட் அந்த விங்ஸ் என்ன ஸ்ப்ரெட் பண்ண விங்ஸை விரிச்சு என்ன பண்ணது பறக்க போயிட்டு. த விங்ஸ் ரஷ் அகைன்ஸ்ட் ஹிஸ் பிரஸ் ஃபெதர்ஸ் அண்ட் அண்டர் ஹிஸ் ஸ்டமக் அண்ட் அகைன்ஸ்ட் ஹிஸ் விங்ஸ். ஸோ என்ன பண்ணுறது அந்த விங்ஸை விரிச்சு பறக்க ஆரம்பித்தலையா? ஸோ அப்போ அந்த ரஷ் அந்த ஏன்னா என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஸ்டொமக் என்ன ஆகுது ஸ்டொமக்கில் விங்ஸ்லாம் என்ன ஆகுது டச் ஆகுது. ஹி குட் ஃபீல் த டிப்ஸ் ஆஃப் த விங்ஸ் கட்டிங் த்ரூ த ஏர். ஸோ அதை எப்படி ஃபீல் பண்ணுதான் அந்த காற்று ரொம்ப அதாவது ஏர் ரொம்ப ஹை ஸ்பீடில் இருந்ததுனாக்கா நம்ம போனாக்கா நமக்கே இப்போ ஃபேன் ரொம்ப ஹை ஸ்பீடாக வரும் நம்ம ஃபேஸை கட்டின மாதிரி அந்த காற்று வந்து நம்ம ஃபேஸை போய் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இது ஃபீல் பண்ணுது யார் அந்த யங் சீகு. ரொம்ப லைட்டாக கொஞ்சோண்டு தான் என்னது கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் ஃபியர்னஸ் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எந்த ஒரு ஃபியருமே கிடையாது. தென் ஹி ஃப்ளாப்டு ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹி சோர் அப்வர்ட்ஸ். என்ன பண்ணிட்டு அந்த விங்ஸை அப்படியே அடிச்சுட்டே நம்ம இருக்கு அப்வர்ட்ஸ் நோக்கி பார்த்துட்டே இருக்குது. இதுதான் இந்த தேர்ட் பேராகிராஃப். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஹி அட்டர்ட் எ ஜாயஸ் ஸ்க்ரீம் அண்ட் ஃப்ளாப்டு தெம் அகைன். ஹி சோர் ஹையர் He raised his breast and banged against the wing. Gag, 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 Galileo. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over his screaming. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. So, yeah. He uttered a joyous scream and flapped them again. ஸோ எப்படி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சவுண்ட் விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு இப்படியே பறந்துகிட்டே இருந்தது யார் அப்படின்னாக்கா யங் சீக்கு. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் பறந்துட்டே ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜாலியாக அப்படியே பறந்துட்டே இருக்குது சவுண்ட் போட்டு. ஹி சோர்டு ஹையர் ரொம்ப ரொம்ப மேலே பறந்துட்டு இருக்கு. ஹி ரைஸ் ஹிஸ் பிரஸ் அண்ட் பேங்கிள் அகைன்ஸ் த வெயில். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கு அஞ்சு தூக்கி தலை தூக்கிட்டு பாரே ஜாலியாக ஹாப்பியாக அப்படியே மேலே பறந்துட்டே போயிட்டு அந்த காலத்தில் பறந்து போயிட்டு இருக்காங்க.
hand under the screen. Then his father flew over his screaming. அவங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர் சவுண்ட் கொடுத்த நாய்ஸோட ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபாதர் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க, அவங்க அதனால சவுண்ட் கொடுத்து இன்னுமே அந்த ஸ்கைல ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிஸ் ஸ்கிரீமி. தென் ஹி வா தென் ஹி சா ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃப்ளைங் அரௌண்ட் ஹி சோரிங் அண்ட் டைவிங். ஸோ என்ன பண்ணுறீங்க, ஃபாதர் ஃபாதர் சீகர் அண்ட் மதர் சீகர் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு லவ் நாய்ஸோட ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கைல. அதே மாதிரி பிரதர்ஸ் சீகர்ஸ் கரெக்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கரெக்ட். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு அதே மாதிரி சவுண்ட் விட்டுட்டு இந்த நாய்ஸோட என்ன பண்ணுங்க, சோரிங் அண்ட் டைவ் இதோ அந்த இதில் இந்த யார் என்ன பண்ண டைவ் வச்சு ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and so shaking shrimi. So now that completely marandichu na paraka theriyadendrudha na completely marandu poi na pinduru romba happy ah or high pitch romba long distance na nindiruke or sanai solla pinduru anda young seagull fly panniterukke. The next day he was near the sea now. ஸோ அப்போ எங்கே இருக்கோம்னா இந்த ஸ்னீக்கு நியரில் இருந்துட்டு ஃப்ளைங் ஸ்டைட் அவுட் ஓவர் இட் ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன். ஹி சா எ வாஸ்ட் கிரீன் சீ பெனித் ஹி வித் லிட்டில் ரைட் ரீச் ஜஸ்ட் மூவ் ஓவர் சீட். ஹி ரஷ்டு ஹிஸ் பிக் சைட் வே அண்ட் ப்ரவுட் அம்யூசிக்லி. ஹிஸ் பேரண்ட் அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹேட் லேண்டட் ஆன் திஸ் கிரீன் ஃப்ளோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். தி மேன் பெக்கோனிங் டு ஹிம் காலிங் ஷிரி. He dropped his legs and stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was trying to weak with hunger and he could not rise, exhausted by the strange exercise. His feet sank into the green sea and then his belly touched it under and he sank no further. He was nearer the sea now. So, இப்போ இந்த எம்சிகள் எங்கே இருக்குன்னா சீக்கும் நியராக இருக்குது. ஃப்ளைங் ஸ்ட்ரைட் அவுட் ஓவர் இட் அண்ட் ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன். ஸோ என்ன பண்ணிட்டு ரொம்ப அந்த சீக்கு நியராக நம்ம இந்த ஓஷன் மேலே அழகாக என்ன பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரைட் ஓஷன் ஃப்ளை பண்ணிகிட்டே இருக்குது. ஹி வாஸ் கிரீன் பிட்வீன் ஹிம் அந்த வாஸ் கிரீன் எதை சொல்கிறாங்க, அந்த சீ இருக்கு இல்லையா, அந்த சீ என்ன கலர் இருக்கிறோம் கிரீன் கலர் சுற்றி ஸோ அதனால அது என்ன சி என்ன கலரில் தெரியுதுனாக்கா ரொம்ப க்ரீன் கலரில் தெரியுது. ஸோ அந்த க்ரீன் கலர் அந்த க்ரீன் கலர் எப்படின்னா ஓஷன், இந்த க்ரீன் ஓஷன் தான் இருக்குது அப்படியே ஓவர் ஹை பிச்சில் அது ஃப்ளை பண்ணிகிட்டே இருக்குது. வித் லிட்டில் ரீச் மூவிங் ஓவர் இட். ஸோ அந்த சீ இருக்குல்ல, சீல பக்கம் வேவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேவ்ஸ் சீலாம் அதை மூவ் பண்ணி மூவ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹி டர்ன் ஹிஸ் பீக் அவுட் சைட் அண்ட் த க்ரௌட் அம்யூசிங்லி. க்ரௌட்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபீல் ஹாப்பியாக ஒரு ஹாப்பியாக நம்ம இருக்குது மூவ் பண்ணி போயிட்டு இருக்கு அந்த சைட் வேஸில். ஹிஸ் பேரண்ட் அண்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹேவ் லேண்டட் ஆன் திஸ் க்ரீன் ஃப்ளோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஸோ அவங்க அவங்களுக்கு முன்னாடி யாராவது போயிட்டு வளர்ந்து ஃப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தாங்க, அவங்க பேரண்ட்ஸு தென் ஹிஸ் பிரதர்ஸு சிஸ்டர்ஸு எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போய் பறந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து லேண்ட் ஆகும், இங்கே லேண்ட் ஆகுறாங்க க்ரீன் ஃப்ளோ, அந்த க்ரீன் ஃப்ளோனா என்ன அந்த சீக்கிரம்னா என்ன ஆகிறாங்க, அவங்க முன்னாடி போயிட்டு ஸ்டாப் ஆகிறாங்க வந்து நின்றுருக்காங்க, லேண்ட் ஆகிட்டு இருக்காங்க, ஃப்ளை பண்ணாமல் நின்றுருக்காங்க. பெக்கோனிங் ஹிம் காலிங் ஷினிஸ் பெக்கோனிங் என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்கள, அந்த எம்சிகளை பற்றி என்கரேஜ் பண்ணாங்கப்பா நீ வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஹி ட்ராப்டு ஹிஸ் லெக்ஸ் டு ஸ்டாண்ட் ஆன் த க்ரீன் சீ. ஸோ என்ன பண்ணுது அந்த க்ரீன் சீல வந்து அந்த ஜாப் லேண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஹிஸ் லெக்ஸ் சாங்க் இன் டு விட்டு. ஸோ அந்த அதோட லேண்ட் அதோட லெக் இருக்கிறதா இந்த உள்ளே போகுது. ஹிஸ் ஸ்கிரீன் வித் ஃபைட் அண்ட் அட்டம் டு ரைஸ் அகைன்ஸ்ட் ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங்ஸ். ஸோ என்ன பண்ணுது அதெல்லாம் நின்றுட்டு கொஞ்சம் பயம் எங்கே நம்ம கால் உள்ளே போயிருப்பாங்க உள்ளே போகணும் போகுது கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது பயம் இருக்குதுன்னா அப்புறம் டைமில் அதோட விங்ஸ்னால் அதை ஃப்ளாப் பண்ணுது, ஃப்ளாப் பண்ணினா இது பறக்குது. பட் ஹி வாஸ் ட்ரைங் அண்ட் வீக் வித் த ஹங்கர் அண்ட் ஹி குட் நாட் ரைஸ் எக்ஸாஸ்டட் பை த ஸ்டேஞ்ச் எக்ஸசைஸ். ஸோ என்ன அது ரொம்ப டயர்டாக இருக்காது, இதெல்லாம் இல்லை சாப்பிடவே இல்லை அதுவும் இல்லாமல் என்ன இது ரொம்ப இப்போ ஹை பிச்சனாக இருக்குது ஃபைல் பண்ணிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப அதுக்கு டயர்டாக இருக்குது. ஹிஸ் ஃபீட் சாங்க் இன் த க்ரீன் சீ அண்ட் தென் ஹிஸ் பெல்லி டச்சு
இட் அண்ட் ஹீ சன் நோ ஃபெதர் ஸோ என்ன அந்த வெளியாது அந்த மயிர் இல்லையா அது என்னாகுது அது டச் அந்த க்ரீஸ் இல்லாமல் லைட்டாக டச் ஆகுது எடுத்துட்டு உட்காந்து டச் ஆகுது நெக்ஸ்ட் ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட் அது என்ன அப்படியே அந்த வெப் அவள் மலக்கு தான் அவங்க அண்ட் அரௌண்ட் ஹிம் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங் ப்ரைஸ் ஹிம் அண்ட் ஃபெட் த பீன்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிம் ஸ்டாம்ப் ஆஃப் த So he was floating on it, and the way and around him his father and the screaming prize him and the big were offering his stamp of dark fish. So in a solar price for our family and the happy and I am not a family love me down and flight for Tanya and I get a flight for my mind and another young city by the village. So find out which other way night is Roma high fish and a half of flight for a cartridge. So Lola Roma happy and get a price for Tanya. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஃபுட்டாக கொடுக்குறாங்கன்னா டாக் ஃபிஷ் இல்லையா ஸோ டாக் ஃபிஷ் வந்து அதுக்கு ஒரு ஃபுட்டாக கொடுக்குறாங்க ஸோ நான் மேடி திஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஸோ இதை என்னது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து நம்மளே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபஸ்ட் நம்ம சைக்கிள் ஓட்டு கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் நம்ம என்ன அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆமாம் தானே ஸோ ரெண்டு மூணு பேர் நம்ம என்ன பண்ணிப்பாங்க சைக்கிள் ஃபஸ்ட் ஓட்டுறப்போ பிடிச்சிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க விட்டுருவாங்க நமக்கு தெரியவே தெரியாமல் ரொம்ப போய் நம்ம அறியாமல் போயிடுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க என்ன பண்ணிச்சு எங்கேயும் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பண்ணுறது ரொம்ப பயந்துட்டே இருந்தது ஆனால் அப்புறம் என்ன ஆச்சு போக போக அதுக்காகவே என்ன வந்து ட்ரை பண்ணிட்டு நமக்கு ஒரு விஷயம் வேணும்னால எந்த விஷயமா அதில் ஃப்ளைட் பண்ண ஆச்சுன்னா அது வந்து அப்போ ரொம்ப ஹங்கராக ஃபீல் பண்ணிச்சு ரொம்ப பசி தாங்கலாம் என்ன வேணும் ஃபுட்டு வேணும் ஸோ ஃபுட்டு வேணுன்றதுக்காக என்ன ஆயிடுச்சு பறந்து போயிடுது ஸோ அதே மாதிரி வயசு நம்ம வேணும் அப்படின்னா நம்ம மட்டுமே நான் என்ன பண்ணலாம் அச்சு பண்ண பயந்துட்டே தான் வயது எதுவுமே நம்ம அச்சு பண்ண முடியாது ப்ளஸ் இதெல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ நம்ம மீன்ஸ் வந்து பார்ப்போம் First, his first flight, Liam of Lahati. Thank you, Lee. Sadly, calling in a bad way. Swooped to move very quietly and easily. Beckoning, making a gesture through the air with the hand or head to encourage someone to approach or follow. போன கிளாஸில் டீச் பண்ணப்போ நம்ம வந்து மீன்ஸ் வந்து ஹோம் டெஸ்ட் சேஸ் இல்லையா ஸோ அதே மாதிரி உடவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த சேஃப் மீன்ஸை ரீட் பண்ணிவிட்டு ஹோம் டெஸ்ட் ரீட் பண்ணுங்கள் இதுக்கான கொஸ்டின் ஆன்சர் கூட நீங்களாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நீங்கள் நம்ம உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் ஸோ நீங்களாவே இதுக்கான கொஸ்டின் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் நீங்களாக ஓனாகவே கொஸ்டின் ஆன்சர் ரீட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ